சாமானிய முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகி ரஜினி அன்பான வணக்கம் பெரியவர்கள்லாம் நல்ல காரியம் நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பாங்க எது நல்ல நாள் எது கெட்ட நாள் அஷ்டமையும் நாமே கேட்ட நல்லா நல்ல நாளா ஒரு மாதத்துல ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி வரும் இந்த இரு நிகழ்வுகளும் பூமியோட சுழற்சினாலையும் சந்திரனோட சுழற்சியினாலையும் ஏற்படுகின்றது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் நாட்களை குதிக்கிறதுக்காக அமாவாசையிலேருந்து இருந்து பௌர்ணமி வரைக்கும் எத்தனையாவது நாள் அப்படிங்கிறத சுட்டி தான் நம்மளோட முன்னார்கள்லாம் அந்த நாட்களுக்கு பெயரிட்டிருக்காங்க இருக்காங்க இந்த ப பிரமையை வரைக்கும் ச பிரமையிலேருந்து சதுர்தசி வரைக்கும் இருக்கக்கூடிய பதினாலு நாட்களுக்கும் அவங்க தமிழில் பேரிட்ருந்தால் நமக்கு ஈஸ் பு எளிதில் புரிஞ்சிருக்கும் ஆனால் அது சமஸ்கிருதத்தில் அவங்க பேரிட்டதால் நமக்கு புரியவே இல்லை ஏன்னால் அந்த அந்த காலத்தில் வந்து வடமொழி தான் ஆதிக்கத்தில் இருந்ததுனால நம்ம தமிழ் வரன்களோட பேரை வந்து வடமொழியிலே வச்சுட்டாங்க அதனால் நம்ம அதை மாற்றாமல் அப்படியே வச்சுருந்து இப்போ நம்ம திண்டாடி இருக்கிறோம் அந்த திண்டாட்டத்துக்கு இந்த பதிவில் ஒரு முடிவு வரப்போகுது ஏன்னால் அந்த அந்த வார்த்தைகளோட பொருளெலாம் என்னென்னு ஒன்று ஒன்றா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதன் மூலமாக நீங்கள் அதோடய பொருளை புரிஞ்சுக்கலாம் முதலாவது வந்து பௌர்ணமியோ இல்லை அமாவாசைக்கோ அடுத்த நாள் அதாவது முதல் நாள் வந்து பிரதமை பிரதமைனா வந்து முதல் ஒரு அர்த்தம் அதாவது பிரதமர் அதனால் இது வந்து முதல் நாள் ரெண்டாவது வந்து திதியை துவி துவி நாளோ இல்லை தோ ரெண்டுன்னு அர்த்தம் அதனால் இது வந்து ரெண்டாம் நாள் அடுத்ததாக திருதியை திருதி திருனா வந்து மூணுன்னு அர்த்தம் அதனால் இது மூன்றாம் நாள் அடுத்து சதுர்த்தி சதுர்னா நாலு அர்த்தம் உதாரணத்துக்கு சதுரங்கம் சதுரம் அது அதனால் இது வந்து நாலாம் நாள் அடுத்ததாக பஞ்சமி பாஞ்சுனா அஞ்சுன்னு அர்த்தம் அதனால் இது ஐந்தாம் நாள் அடுத்ததாக ஷஷ்டி சஷ்டினா ஆறுன்னு அர்த்தம் அதனால் இது ஆறாம் நாள் அடுத்ததான் சப்தமி சப்தனா ஏழுன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு சப்தசாரங்கள் அதனால் இது ஏழாம் நாள் அடுத்ததான் அஷ்டமி அஷ்டலக்ஷ்மிகள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது எட்டு லக்ஷ்மிகள் அது அதுக்கு அதனால் இது வந்து எட்டாம் நாள் அடுத்ததான் நவமி நவனா ஒம்பதுன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு நவகிரகங்கள் அதனால் இது வந்து ஒன்பதாம் நாள் அடுத்ததா தசமி தஸ்னா பத்துன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு தசாவதாரம் போல் அதனால இது வந்து பத்தாம் நாள் ஏகாதசி ஏக்குனா ஒன்றுன்னு அர்த்தம் தஸ்னா பத்துன்னு அர்த்தம் இந்த பத்து கூட ஒன்றையும் சேர்த்தா பதினொன்று அதனால இது பதினொன்றாம் நாள் அடுத்ததா துவாதசி

அடுத்ததாக வந்து அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ வரும் இதனால இது வந்து அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா அஷ்டமி நவமியும் நல்ல நாளாக கெட்டதாலா அதுக்கு ஒரு சின்ன கதை கதை இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் ஒரு தடவை வந்து திதிகள்லாம் வந்து சிவபெருமான்கிட்ட போய் கேட்டுச்சு சிவபெருமானே அமாவாசைக்கும் பௌர்ணமியும் வந்து ஒரே ஒரு நாள் தான் அவங்க வந்து டியூட்டி பார்க்குறாங்க நாங்கள் மட்டும் ரெண்டு தடவை வரோம் நாங்கள் வந்து டபுள் டியூட்டி பார்க்குற மாதிரியா இருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அதுக்கு வந்து சிவபெருமானவங்களுக்கு சொன்னாங்க உங்களோட சிறப்பை நீங்களே அறிஞ்சு கொள்ளாமல் என்கிட்ட வந்து புலம்புறீங்க நான் உங்களோட சிறப்பை எடுத்து சொல்கிறேன்னு சொல்லி சிவபெருமான் தன்வாயால் திதிகளுக்கு அவங்களோட சிறப்பாக சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படி அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த அஷ்டமி நாமி என்ன பண்ணிச்சுங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க சிவபெருமானோட பெட் அலட்சிய அவங்க ஏதோ பேசி வந்தாங்க அந்த நேரத்தில் சிவபெருமானை பார்த்துட்டு கோபம் அடைஞ்சு ஏன் பேச்சை அலட்சிய பத்துறிங்க இனிமே அவங்கள நல்ல நாள்னு யாருமே ஏற்றுக்கொள்ளாம உலக மக்கள் அனைவரும் உங்களை அலட்சியப்படுத்தி ஒதுக்கி விடுவாங்க அப்படின்னு அவங்க சாபமிட்டாங்க அதனால இந்த கதை தெரிஞ்ச சிலவர் மட்டும் இந்த கதையை சொல்லி இது சாபமிட்ட நாள்ல அதனால இந்த நாளில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில அஷ்டமி நாமி ஒரு நல்ல நாள் தான் அரியல்பூர்வமாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அறிவியல்பூர்வமாக எந்த ஒரு நாளுமே வந்து கெட்ட நாளும் நிரூபிக்கவே படலை அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல காரியம் எதுவும் தள்ளி போட வேண்டாம் ஏன் இந்த அஷ்டமி நவமிலனா வந்து நம்ம இதையும் துடிக்கலையா இல்லை நம்ம சாப்பிட்லையா தூங்கலையா இல்லை மூச்சு வரலையா இல்லை கண் சுமலையா நடக்கலையா ஓடலையா வேலைக்கு போகல காலேஜுக்கு போகல ஸ்கூலுக்கு போகல பூமியை நின்றுச்சா இது எதுவுமே நடக்கலை அதனால் இது வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அறிவியல்பூர்வம் பார்த்தா தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான விஷயம் தெரியும் ஆனால நீங்கள் அந்த மூட நம்பிக்கைகளை நம்பாமல் நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை தள்ளி போடாம உடனடியாக செஞ்சுருங்க இந்த அஷ்டமே இந்த மீன் நல்ல நாள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல நாள் கிடையாது எதுவுமே கிடையாது சூரிய ஒளி பூமியில் பட்டா அது பகல் அதே சந்திர ஒளி பூமியில் பட்டா அது இரவு அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தும் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே பயன்பட்டுருப்பீங்க நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் பயன்படணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்